போடி, நல்ல கனவை கெடுத்துட்டியே. ஜலஜா, கனவுல 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 கந்த வந்தாரா? என்ன சொன்னாரு? வீட்டுக்கு போலாம்னு சொன்னாரு. சாமலா, டாக்டர் உன்ன டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாரு, புறப்படலாமா? தாத்தா எங்க? தாத்தாவுக்கு அவசரமான வேலை, அதனால தான் நினைச்சிருக்காரு. புறமா ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா. ஏன், என்ன நடந்தது? தாத்தா எங்க? சாமலா, உன் மனசு ஒண்ணு வேதனைப்பட வேண்டாம், போய் வேலை பாரு. என்னன்னு சொல்லுங்க, எதுக்காக இப்படி சுத்தி வலிச்சு என்ன குழப்பறீங்க? உனக்கும் குழப்பம் வரக்கூடாதுன்னு தான். சாமலா, நீ அதிர்ச்சி அடைய கூடாது. தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு பாத்தியா பாத்தியா, இப்பவே இவ்வளவு கலங்கறிய விஷயத்தை சொன்னா நீ எப்படி தாங்கிக்க போற? சாமலா, நீங்க சஸ்பென்ஸா பேசுறதுதான் அவளுக்கு பெரிய வேதனையா இருக்கு. சீக்கிரமா விஷயத்தை சொல்லுங்களேன். சொல்ற, தாத்தாவுக்கு மூளைல என்ன பைத்தியம்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்காது, இருக்கவே முடியாது. தாத்தாவுக்கு பைத்தியம் யார் முடிவு பண்ணது? நான் தான்மா. டாக்டர் பயப்படாதம்மா, இப்பதான் ஆரம்பம், நான் சீக்கிரமா கியூர் பண்ணிடுறேன். என்ன டாக்டர் நடந்தது? ஏன் தாத்தாவுக்கு இப்படி ஏற்பட்டுச்சு? என்ன சாமலா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறேன். ஒரு கன்னி பொண்ணு கொஞ்ச வயசு பையனோட வீட்டை விட்டு ஓடினா அதை வளர்த்து ஆளாக்க நமக்கு மனசு என்ன பாடுபடும்? அதுலேருந்து அவர் சரியில்லை சாமலா. சொத்துக்கள் எல்லாம் கோவில் கழுவி வச்சுட்டு நான் பிச்சை எடுக்க போறேன்னு சொன்னார். சொன்னது மட்டுமல்ல, வக்கீலையும் அழைச்சுக்கிட்டே வந்துட்டார். நல்ல வேலை, பைத்தியமா இருக்கும் போது ஒண்ணு செய்ய முடியாதுன்னு வக்கீல் திரும்பி போயிட்டாரு. டாக்டர், நான் உடனே தாத்தாவை பார்த்தாங்க. பாக்குறதுல ஒண்ணும் தப்பு இல்லம்மா, ஆனா எதுவும் பேசக்கூடாது. பேச பேச அதிகமாயிடும். நான் பேச மாட்டேன் டாக்டர், நான் எதுவுமே பேச மாட்டேன். மேலும் தள்ள கொடுக்காம இங்க கூப்பிடுப்பா, அவன் எங்கிட்டே இருக்கட்டும். ஆமா, சாமலா ரொம்ப வீக்கா இருக்குது, இங்க இருந்து அவங்களை பார்த்து அழுதுகிட்டே இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் அழக்கூடாதுன்னு ஆஸ்பத்திரியில டாக்டரே சொல்லியிருக்காரு. ஓ அப்படியா, அப்போ ஹாஸ்பிடல் டு டேக் ரெஸ்ட், ஹாஸ்பிடல் டு டேக் ரைட். வாங்க வாங்க. தாத்தாவுக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்துல இருந்து அவரை காப்பாத்தணும்னு துடிக்கிறேன், ஆனா வழி தெரியாம தவிக்க. நீ மட்டும் அவர் இஷ்டப்படி நடந்துட்டா துடிக்கவும் வேண்டாம், தவிக்கவும் வேண்டாம், அவருக்கு உடனே குணமாயிடும். அவ என்ன மாட்டே, நான் சொல்றான், விவரத்தை விலைக்கு சொன்னா புரிஞ்சுக்க போறா. படிச்சவதானே. நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க ஒண்ணு சொல்லம்மா, உங்க தாத்தா சொல்றாரு அவர் பைத்தியம் வர்றதுக்கு நீதான் காரணம். சாமலா வாழ்க்கை கெட்டு போகணும்னு நான் நினைப்பேனா அப்படின்னு சொல்லி சொல்லி அழுகிறாரு. தேவராஜனுக்கு என்ன குறைஞ்சு போச்சு? அவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ள எங்க கிடைக்க போறான்னு தேம்பி தேம்பி அழுகிறாரு. இதுதான்மா அவருடைய ஆசை. இதெல்லாம் விட, ஐயா குணமாயிடுவாருங்கிறதா இங்க ரொம்ப முக்கியம். ஆமா, அதுதான் ரொம்ப முக்கியம். எது முக்கியம் தெரிஞ்சுக்கிறத விட எது உண்மையு தெரிஞ்சுக்க விரும்புறேன். அது புரிஞ்ச பிறகு தாத்தாவுக்காக என்ன செய்யணுமோ அதை தவறாம செய்ய நான் தயாரா இருக்கேன். அது வரைக்கும் என்னை யாரும் தொந்தரவு செய்யாதீங்க, தயவு செய்து இங்கிருந்து போங்க.